என் பேர் டாக்டர் ஹரணி கிருஷ்ணா நான் அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் கோயில்பட்டியில் ஒர்க் பண்ணுறேன் இந்த ரெண்டு வாரம் வந்து ஐ டொனேஷன் அவேர்னஸ் ஃபோர்ட் நைட்னு கொண்டாடுறோம் இந்தியாவில் இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அறுபது லட்சம் பேர் வந்து கண் பார்வையற்று இருக்காங்க அதில் பத்து லட்சம் பேருக்கு வந்து கருவிழி டிசீஸ்னால் பார்வை இல்லாமல் இருக்காங்க இப்போ அந்த பத்து லட்சம் பேர் வந்து நம்ம கண் தானம் செய்கிறதுனால அவங்களால அதுலேருந்து பார்வை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் நம்ம ஊரில் வந்து கண் தானம் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது அது கோவிட் டைமில் வந்து அந்த கண்தானம் பண்ணுறதோட நம்பர்ஸ் வந்து ரொம்பவே குறைவாகிடுச்சு எவ்வளோனா ஒரு வருஷத்துக்கு முப்பதாயிரம் பேர்கிட்ட தான் டொனேட்டே பண்ணுறாங்க ஸோ நம்ம டிமாண்ட் வந்து பத்து லட்சம் பேர் பார்வையற்ற இருக்காங்க ஆனால் கண் தானம் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது பத்து லட்சம் பேர் இருக்கிறதோடு சேர்த்து வருஷம் வருஷம் இருபதாயிரத்துலேருந்து முப்பத்த முப்பதாயிரம் பேருக்கு பார்வை இழந்துகிட்டே தான் இருக்காங்க ஸோ எதனால் அந்த கருவெளி ப்ராப்ளம் வரலான்னா அடிப்படுறதுனால வரலாம் இல்லை கண்ணில் நோய் தொற்று வர்றதுனால வரலாம் ஸோ நம்ம கண் தானம் இன்க்ரீஸ் பண்ணும்போது சின்ன குழந்தைங்கள்லேருந்து ஒர்க்கிங் அடல்ட்ஸ் அவங்களுக்கு எல்லாம் பார்வை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எப்படியும் நம்ம இறக்கும்போது ஒன்று புதைக்க போகிறாங்க இல்லை எரிக்க போகிறாங்க போகிறாங்க ஸோ அதோட சேர்த்து அந்த கண் போக தான் போகுது அதுக்கு பதிலாக வந்து கண் தானம் பண்ணும்போது இப்படி பார்வை இல்லாதவங்களுக்கு ரொம்பவே ஒரு யூஸாக இருக்கும் அவங்க லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நமக்கு அமையும் ஸோ இப்போ நமக்கு மெயினாக எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா நமக்கு கண் எடுக்கும்போது ஃபேஸ் ஒரு மாதிரி டிஸ்ஃபிகர் ஆகிடுமோ அப்படின்னு நினைக்கிறாங்க பட் அப்படிலாம் எதுவுமே இருக்காது கண் எடுத்தக்கப்புறமும் அப்படியே கண்ணை மூடி இருக்கிற மாதிரி தூங்குற மாதிரி தான் தெரியுமே தவிர ஃபேஸ் வந்து எந்த விதமான டிஸ்ஃபிகர்மெண்ட்டுமே ஆகாது ஒருத்தங்க இறந்தக்கப்புறம் ஆறு மணி நேரத்துக்குள்ளே நம்ம எடுத்துடலாம் ஸோ எல்லாரும் முன் வரணும் இந்த ரேலி நம்ம எதுக்கு வைக்கிறோன்னா இந்த கண்தானம் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அதனால் அவங்களுக்கு யூஸாக இருக்கணும் அவங்க லைஃப் லீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக அரவிந்த ஹாஸ்பிட்டல் கோயில்பட்டி அலாங் வித் அரவிந்த ஐ டொனேஷன் ஐ டொனேஷன் சொசைட்டி ஆஃப் கோயில்பட்டி வித் அரவிந்த ஹாஸ்பிட்டல் திருநெல்வேலி சேர்ந்து இந்த ரேலி கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ இதனால் வந்து பார்வையற்றவர்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு நிறைய பேர் கண்தானம் பண்ண முன்ன முன் வருவாங்கங்கிறதுக்காக அதான் இது நடத்துகிறோம் தேங்க்யூ அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நாங்கள் என் பெயர் டாக்டர் மீனாட்சி சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் அரவிந்தை ஹாஸ்பிட்டல் திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கோம் இது வந்து கண்தான விழிப்புணர்வு நடைப்பயணம் அதாவது கண்தான இருவார விழா ஆகஸ்ட் இருபத்தஞ்சிலேருந்து செப்டம்பர் தேதி வரைக்கும் தேதி வரைக்கும் வருடா வருடம் வந்து கண்தானத்துக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காக இந்த ரெண் இருவார விழா கொண்டாடப்படுகிறது இந்த வருடமும் அது போல் கொண்டாடப்படுகிறது ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் வந்து கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தஞ்சு மில்லியன் மக்கள் வந்து போட இருக்காங்க அதில் கிட்டத்தட்ட பன்னெண்டு மில்லியன் வந்து இந்தியாவில் இருக்காங்க இதில் கருவழி பாதிப்புனால் பார்வை இழந்தவர்கள் அதாவது கிட்டத்தட்ட மூணு சதவீதம் இருக்காங்க கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ரெண்டு மில்லியன் மக்கள் வந்து கருவழி பாதிப்பினால இந்தியாவில் வாழ்ந்துட்டுருக்காங்க இதில் நிறைய பேர் குழந்தைகளும் இருக்காங்க ஸோ இந்த கருவழி பாதிப்புனால இருக்கிற கோ இருக்கிறவங்களுக்கு என்ன வழி என்ன பார்வை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கருவழி மாற்று அறுவை சிகிச்சை தான் ஒரே வழி ஸோ அந்த கருவிடி எங்கேருந்து கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதை தயார் பண்ண முடியாது ஸோ அதை வந்து நம்ம யாராவது இறந்தால் அவங்க கண்தானம் செய்தால் அது மூலமாக தான் நம்ம வந்து இந்த கருவி மாற்று அறுவை சிகிச்சை பண்ண முடியும் ஸோ வருடத்தில் வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் கருவி நமக்கு வந்து இருபத்தஞ்சாயிரம் மக்கள் வருடா வருடம் வந்து நமக்கு பார்வையிழப்பு சேர்ந்து கொண்டே போகிறது அதனால் வந்து இந்த எண்ணிக்கை இதை சரி செய்வதற்கு நம்ம வந்து கண்தானம் வந்து ரொம்ப முக்கியமாக தேவைப்படுகிறது இப்போது போன வருடம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் கருவிழி வரைக்கும் இந்தியாவில் உலகம் இந்தியாவில் கிடச்சிது அதில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வந்து முதல் இடத்துல இருக்கிறது கிட்டத்தட்ட எட்டாயிரம் கருவிலிகள் வந்து தானமாக தமிழ்நாடுலேருந்து பெறப்பட்டிருக்கிறது அதில் நம்ம பெருமிதப்படணும் நம்மளோட மக்கள் வந்து ரொம்ப ஆர்வமாகவும் இருக்காங்க விழிப்புணர்வோடவும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த விழிப்புணர்வை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துவதற்கிறதாக தான் இந்த இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணுறோம் இன்றைக்கி வந்து இந்த எட்டாயிரம் கருவிழி வந்து தமிழ்நாட்டில் பண்ணியிருக்காங்கன்னா அதில் வந்து கிட்டத்தட்ட அஞ்சாயிரம் கருவிழி அரவிந்த் கண் மருத்துவமனை வெவ்வேறு இடத்துல இருக்குது அதிலிருந்து வந்து அஞ்சாயிரம் கருவிழி நம்ம வந்து பெற்றுருக்கோம் தானமாக ஸோ இதில் முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இன்னும் ஜாஸ்தி பண்ணணும் எல்லாருக்கும் இது வந்து தானம் யாருக்கும் வந்து இதை காசோ எதுவுமே கிடையாது யார் வேணால் கண் தானம் செய்யலாம் வயது வந்து ஒரு வரம்பே கிடையாது ஸோ சர்க்கரை வியாதி ப்ரெஷரு சுகரு ஆஸ்துமா அல்லது கண் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறவங்க யார் வேணாலும் கண்தானம் செய்யலாம் யார் செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்ஐவி நோயோ ஹெப்படைட்டிஸ் பி அந்த மாதிரி தொற்று நோய் இருக்கவங்க மட்டும்தான் செய்யக்கூடாது ஒரு இறந்த ஆறு மணி நேரத்திற்குள் நம்ம கண்தானம் கண்டிப்பாக செஞ்சால் தான் நமக்கு பெனிஃபிட் ஆகும் ஸோ நீங்கள் செய்ய வேண்டியதுலாம் என்னென்னா இறந்த உடனே அருகில் உள்ள கண் மருத்துவமனைக்கு ஐ பேங்க் கண் வங்கி இருக்கிற மருத்துவமனைக்கு உடனடியாக தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டால் அங்கேருந்து டீம் உடனே வந்து அந்த கண்களை எடுத்துக்கொள்ளும் ஒரு கண் வந்து ஒருத்தர் தானம் செய்தால் இரண்டு கண்கள் நாலு பேர் வாழ்க்கையில் வந்து ஒளியேற்றத்திற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது முன்னாடி வந்து ஒரு கண் வந்து ஒருத்தருக்கு தான் யூஸ் பண்ணுவோம் இப்போ வந்து ஒரு கண் வந்து ரெண்டு பேருக்கு உபயோகிக்கிற அளவுக்கு நம்ம டெக்னாலஜி வந்து முன்னேறி இருக்கிறது உள்ள போது இரத்த தானம் இறந்த பின் கண்தானம் நன்றி வணக்கம் வணக்கம் கோவில்பட்டி கந்தான இயக்கத்தின் ஒரு உறுப்பினராக கோவில்பட்டி பொதுமக்களை சந்திப்பதில் எனக்கு ஒரு மிக்க மகிழ்ச்சி இந்த கண்தான விழிப்புணர்வு வாரத்தில் அரவிந்த் மருத்துவமனை நடத்தக்கூடிய இந்த பேரணியில் நிறைய பேர் பங்கேற்கிறாங்க இதனுடைய ஒரு அங்கமாக இந்த விழிப்புணர்வு எதற்காக நடத்தப்படுது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் நான் இங்கே இருக்கிறேன் கண்தானம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் வந்து ஒரு செல்ஃபாக ஒரு ஆர்வம் நானும் செய்ய ஆரம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறோம் அது ஒரு கந்தானத்தோடய முதற்கட்டமாக நம்ம எடுத்துக்கிட்டாலும் ரியலாக நடக்க வேண்டிய ஃபேக்ட் என்ன அப்படின்னா இறந்த அன்னைக்கு அந்த தகவல் சரியான நேரத்தில் ஒரு நபருக்கு தெரியப்படுத்தி அந்த கண்தானம் இறுதி வரைக்கும் ஒரு பயனாளிக்கு போய் சென்றடைகிற வரையும் உள்ள சேவைகளை தான் கோவில்பட்டி கண்தான இயக்கத்தில் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம் இதெல்லாம் சொல்கிறதுக்கு நீங்கள் யார் சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்னோடய ஒரு பர்ஸ்னல் விஷயங்களை பர்ஸ்னலான ஒரு அனுபவத்தை நான் இந்த இடத்துல பகிரணும்னு நினைக்கிறேன் முதலாவதாக என்னோடய பாட்டி அவங்க வந்து தொண்ணூத்தாறு வயசு ஒரேஸ் ரொம்ப ஆரோக்கியமாகவும் ஹெல்த்தியாகவும் இருந்தாங்க அவங்க கண்டிப்பாக நூறு வயசு வரையும் வாழ்வாங்க அப்படிங்கிற எண்ணம் எங்களுக்கு எல்லாருக்குமே இருந்தது பட் விதியின் கோலம் தொண்ணூற்றாறு வயசில் வந்து அவங்க இறந்தாங்க ஆனால் நான் அன்னைக்கு ஒரு எடுத்த ஒரு முடிவு அவங்க வந்து கண்தானம் கொடுக்க கொடுத்தாங்க அந்த கண்தானத்தினால் நாலு பேர் இன்றைக்கி பயனடைஞ்சிருக்காங்க இந்த நாலு பேர் பயனடைந்ததை விட அந்த நூறு வயசு வரையும் நாங்கள் வாழணும் அப்படின்னு நான் நினச்ச அந்த எண்ணம் இன்றைக்கி எங்களை அது ஈடு ஏறி இருக்குது நாலு பேரோட பார்வையில் என்னோடய பாட்டி இன்றைக்கும் உயிரோடு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிற அந்த பெருமிதம் எனக்கு எல் என்ன இருக்கும் எப் எப்பயுமே ஒரு திருப்தி கொடுக்குற ஒரு விஷயமாக இருக்கும் இந்த விழிப்புணர்வு வாரத்தில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா இந்த பேரணியில் உங்களோட வலதுபுறம் இடதுபுறம் நல்லா பார்த்துட்டே வாருங்க நிறைய கண்ணீரஞ்சலி போஸ்டர்ஸ் இருக்கும் அந்த கண்ணீர் அஞ்சலி போஸ்டர்ஸ் எல்லாமே கந்தான இயக்க போ இயக்கம் கந்தானம் கொடுத்த ஒருத்தரோட போஸ்டராக மாற்ற வேண்டிய கடமை கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது ஸோ நம்ம இன்றைக்கி செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் இறந்தாங்களோ உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்கள் யார் இறந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் பணி கோவில்பட்டி கந்தான இயக்கத்துக்கு கால் பண்ணி சொல்லுங்கள் அவங்க சொல்கிறதுனால நாலு பேர்த்துக்கு பயன் கிடைக்கும் இன்றளவு நூற்றி ஐம்பது கண்தானம் கோவில்பட்டி கண்தான இயக்கம் மூலமாக பெற்றுக்கிறோம் இதன் மூலமாக அறநூறு கண் பார்வை பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயம் இந்த விஷயத்தில் நீங்களும் ஒரு பங்காளியாக இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு பெருமிதத்தை உங்களுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணம் உங்களுக்கு எல்லாம் இருந்து அதை செஞ்சீங்கன்னா ரொம்ப நன்மையாக இருக்கும் கோவில்பட்டி பொதுமக்களுக்கான ஒரு தாழ்மையான வேண்டுகோள் இறப்பின் முதல் காரியமாக நீங்கள் செய்ய வேண்டியது கண்தானத்தை செய்யணுங்கிற ஒரு ஆர்வம் இருந்து அதை எல்லாருக்கும் எடுத்து செல்லக்கூடியது தான் உங்களுக்கு அப்படி ஒரு விருப்பம் இருக்கிற பட்சத்தில் கீழே இருக்கிற நம்பர்ஸ் அதுக்கு யாரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணும் அப்படிங்கிறத நாங்கள் இதில் தகவல் தெரிவிச்சிருக்கிறோம் அதில் கூப்பிட்டு பேசுங்கள் கண்டிப்பான முறையில் அதுக்கான சந்தேகங்களும் எதுனாலும் உங்களுக்கு நாங்கள் தீர்வு கொடுக்க முடியும் நீங்கள் இறந்த பின் தகவல் தெரிவிக்கும் பட்சத்தில் நாலு பேருக்கு கண் பார்வை கிடைக்கும் அதை உறுதி செய்யும் வழியாக இந்த விழிப்புணர்வு வாரத்தை கொண்டாடுவோம் ஒரு விஷயத்தை எடுத்து செய்கிறதுக்கு நிறைய ஆர்வம் இருந்தும் நிறைய பேர் அதை செய்ய மறுக்கிறதுக்கும் நிறையா காரணங்கள் இருக்கலாம் இதையே நான் செய்கிறேன் அப்படிங்கிறதோட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா என்னோட திருமண நாளில் திருமணம் நடந்து முடிந்த அடுத்த நாள் சமந்தார் சாப்பாடுன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா போவாங்க கறி சாப்பாடுவாங்க கறி சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க பட் நான் கொஞ்சம் வித்தியாசமாக என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த விருந்தில் இந்த கண்தானத்தை பற்றின ஒரு விழிப்புணர்வை கொடுத்துட்டே வந்தேன் அந்த கண்தான விழிப்புணர்வை அங்கே வச்சு நான் சொன்னதன் அடிப்படையாக இன்றைக்கி என்னோடய இன்லாஸ் வீட்டில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு டெத்துலேயும் அவங்க எல்லோரும் கண்தானம் கொடுக்குறாங்க சத்திரம் சொல்லி தென்காசி அருகாமையில் இருக்கிற ஒரு வில்லேஜில் விகேங்கிற குடும்பத்தில் இன்னைக்கு யார் இறந்தாலும் அவங்க செய்கிற முதல் காரியம் கண்தானம் தான் இறந் இறப்பின் அடுத்து செய்யக்கூடிய ஒரு விஷயம் கந்தானம் ஸோ ஒவ்வொரு இறப்பினும் அவங்க பெருமை கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது இந்த கண்தானம் இதை மேற்கொண்டு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து கோவில்பட்டி கந்தான இயக்கத்தில் நானும் ஒரு பார்ட்டாக இருந்து செஞ்சிட்டு வரேன் நூற்றம்பது கண்காணம் கண்தானங்கள் பெற்று அதன் மூலமாக அறநூறு கண் பார்வையற்றவங்களுக்கு ஒரு ஒளி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு பெருமிதம் என் வாழ்க்கையில் என்றைக்கும் இருக்கும் நன்றி